நான் ஒரு குற்றவாளி ஜெயிலில் இருந்தவன்றது எந்த சூழ்நிலையிலும் தான் குழந்தைக்கு தெரியக்கூடாது. அதனால நான் தான் அந்த குழந்தைக்கு தகப்பன்றது என் மகளுக்கு என்னைக்குமே நீங்க சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடிச்சிருக்கான்.
அதுக்கு முன்னாடியே அவனுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வந்திருக்கு. ஆனா அவன் அதை யாருக்குமே சொல்லாம மறைச்சிட்டான். அவனுக்கு அப்படி ஏற்பட காரணமே தர்மாவுக்கும் அவனுக்கு நடந்த மோதல்ல ஆனந்த் நெஞ்சில பலமா அடி விழுந்திருக்கு. ஜெயிலை விட்டு வெளியே வந்த உடனே என்ன நினைச்சானோ தெரியல, உன்னை பார்க்க மெட்ராஸ் போறேன்னு சொல்லி புறப்பட்டான். அவன் இருக்கிற நிலைமையில வேண்டாண்டான தருத்த அப்போ ஒன்னு அவன் குழந்தைக்கு அப்பாவாக்கி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றேன்னு பிடிவாதமா புறப்பட்டான். அவன் விருப்பத்துக்கு நானும் சம்மதிச்சு உங்ககிட்ட அனுப்பி வச்சேன். நேற்று ராத்திரி திடீர்னு எனக்கு போன் செய்து அவசரமா புறப்பட்டு வாங்கன்னு சொன்னான். நானும் புறப்பட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் தான் வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவத்தையுமே உங்ககிட்ட சொல்லலைன்னு தெரியுது. அது காரணம் என்னன்னு எனக்கு புரியலப்பா. இப்போ அநேகமா அவன் மகளை பார்க்கத்தான் அவன் போயிருக்கணும். நேரம் ஹாஸ்டலுக்கு வண்டியை ஓட்டான். அப்புறம் நாளைக்கு நடக்க போற பேரண்ட்ஸ் டேக்கு உன்னோட அப்பாவும் அம்மாவும் வரப்போறாங்க, கூட உன் தாத்தாவும் வராரு. சந்தோஷம் தானே? அங்கில் போய் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க அப்பா நாளைக்கு வரும்போது ஆனந்தங்கள் கொடுக்க சொன்னார் சொல்லி இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துரு. வேற யார்ட்டையும் கொடுக்காத. அங்கில் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். உங்க தாத்தா வந்திருக்காரு பாரு. சுமிதா நல்லா இருக்கியாம்மா? ஓ நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க ஏன் தாத்தா இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? ஆனந்த் அங்கிள் தான் அடிக்கடி என்ன பார்க்க வருவாரு. ஆனந்த் வந்தானா? நீ அவனை பாத்தியா? எங்க இருக்கிறான் போ? இப்ப எங்க போயிருக்கான்? நாளைக்கு எங்க ஸ்கூல் பேரண்ட்ஸ் டே, அதுக்காக எனக்கு ட்ரெஸ் வாங்க பாண்டி பஜார் போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க எங்க டேடியை கூப்பிட்டு வருவீங்க சொன்னாங்க. அப்படியா? இத பாருமா, உன் டாடி வேற யாரும் இல்ல, இவர் தான்மா. டாடி ஆனந்த் அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அன்புள்ள மதனுக்கு ஆனந்த் எழுதி கொண்டது. இந்த கடிதம் உன்கையில் கிடைக்கும் போது என்னை பற்றி எல்லா விவரங்களும் தெரிந்திருப்பாய் என்று நம்புகிறேன். என் மீது நீ உயிரையை வைத்திருப்பவன். உண்மையில் எனக்கு துளி கூட கோபமோ வருத்தமோ கிடையாது. நான் உன்னை தேடி வந்தது இன்னும் கொஞ்ச நாளில் என்னை இழக்கப் போகும் என் மகள் சுமிதாவுக்கு நீ நல்ல அப்பாவாக இருக்க முடியும் என்று அவளை உன்னிடம் ஒப்படைக்கத்தான் வந்தேன். நான் அங்கு வந்ததும் நீயும் லதாவும் காதலர்கள் என்று தெரிந்தது. என் நண்பனுக்கு மனைவியாக வரப்போறவள் எப்படிப்பட்டவள், என்னுடைய மகளுக்கு நல்ல தாயா இருப்பாளா என்று தெரிந்து கொள்ளத்தான் நான் அவளுடன் நெருங்கி பழகினேன். அது நீ தவறாக புரிந்து கொண்டாய். இல்லதா நல்லவள், அன்புள்ளவள். அவளை நீ மனைவியாக அடைவதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். என் மகள் சுமிதாவே, நீங்க இருவரும் ஏற்றுக்கொண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். நமக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை மறந்துவிடு. இதுவே என் கடைசி ஆசை என்றும் உன் நினைவுடன் ஆனந்த். தாதா நீ சுமிதாவை பாத்துக்க. தாதா வாங்க. வெளியில போலாமா? போலாமே, பிஸ்கிட் சொல்லிட்டு வந்துடுறேன்.